தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் 286 வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளன. நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் இன்று கோவில்பட்டி தாலுகா அலுவலகத்தில் இருந்து வாக்குப்பெட்டிகள் அனுப்பி வைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளது. இந்நிலையில் கயத்தார் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களுக்கு பொருட்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் சாலை புதர் சுங்கச்சாவடியை கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது. எனவே வாக்குப்பெட்டி மற்றும் பொருட்களை ஏற்றி செல்லும் வாகன ஓட்டிகள் சுங்கச்சாவடி கட்டணம் கொடுத்தால்தான் கொண்டு செல்வோம் என்று கூறியதால் வாக்குச்சாவடி மையங்களுக்கு பொருட்களை கொண்டு செல்வதில் சிரமம் ஏற்பட்டது. இதுகுறித்து கோவில்பட்டி வட்டாட்சியர் சரவண பெருமாள் வாகன ஓட்டிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் உடன்பாடு ஏற்பட்டு வாகனங்களை அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு ஓட்டுநர்கள் எடுத்துச் சென்றனர். கரூர் மாவட்டம் தொண்டமாங்கினம் கிராம பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதிகளான கவுண்டம்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 10 தினங்களாக முறையாக பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்கவில்லை. இதனால் பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் குடிப்பதற்கு தண்ணீர் வழங்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 100 மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் ஓசூர் நால்மூடு பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் சுமார் 1 மணி நேரத்துக்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தோகைமலை போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. இந்நிலையில் வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் விவிபேட் அனுப்பும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் வைக்கப்பட்டிருந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. மொத்தம் 2587 வாக்கு இயந்திரங்களும் 1323 விவிபேட் இயந்திரங்களும் 150 வாகனங்களில் எடுத்துச் செல்லப்படுகிறது. இதனிடையே வாக்குப்பதிவு இயந்திரங்களை எடுத்துச் செல்லும் பணியில் ஈடுபட்டிருந்த தேர்தல் அலுவலர் பச்சையப்பன் என்பவர் திடீரென வலிப்பு வந்து மயக்கமடைந்து கீழே விழுந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. உடனே அவரை அங்கிருந்த மருத்துவர்கள் குழு முதலுதவி சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்தியாவின் 18th மக்களவைத் தேர்தல் தமிழகத்தில் நாளை நடைபெற உள்ளது. இதில் 100% வாக்காளர்கள் வாக்களிக்க வலியுறுத்தி தேர்தல் ஆணையம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. அந்த வகையில் மயிலாடுதுறை அருகே மறைமுக சாலையில் அமைந்துள்ள எவரெஸ்ட் கேன்பிரிட்ஜ் தனியார் பள்ளியில் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இப்பள்ளியில் 1 முதல் 12 வரை படிக்கும் மாணவ மாணவிகள் 650 பேர் பள்ளி வளாகத்தில் கூடி எனது வாக்கு எனது பெருமை என்ற எழுத்து வடிவத்தில் 18 அணிவகுத்து நின்று 100% வாக்களிப்பதன் அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த விழிப்புணர்வின் கழுகு பார்வை காட்சி பார்வையாளர்களை கவரும் விதத்தில் அமைந்தது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ள நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சட்டமன்றத்திற்கு உட்பட்ட லீமலையூர் கிராமத்திற்கு வாக்குப்பெட்டிகள் எடுத்துச் செல்லப்பட்டது. அலங்காநல்லூர் செல்லும் சாலையில் உள்ள மலையடிவார பகுதியான எல்லைப்பாறையிலிருந்து சுமார் 5 தூரத்தில் அமைந்துள்ளது லிங்கவாடி கிராமம். மலை கிராமமான இங்கு 237 ஆண் வாக்காளர்களும் 249 பெண் வாக்காளர்களும் என மொத்தம் 486 பேர் உள்ளனர். இவர்களுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் காவல்துறையினர் பாதுகாப்புடன் குதிரையில் நடந்தே எடுத்துச் செல்லப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.